கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கிருபையின் காலத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் கிருபையின் காலத்தில் ஒரு விசேஷங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் முதலாவதாக கிருபையின் காலம் நியாயப்பிரமாண காலத்திலிருந்து எப்படி மாறி வந்தது என்றும், அந்த கிருபையின் காலம் அது மாறி வந்த காலத்தில் அந்த கிருபையின் காலத்தினுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, அது நியாயப்பிரமாண காலத்திற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசமான காரியங்கள், யார் நீதிமான்களாகிறார்கள், எங்கே நாம் தொழுது கொள்ளலாம், எப்படி நமக்கு பலியிடப்படுகிறது என்று எல்லாம் சொல்லி நாம் அநேக கிருபையின் கால தன்மைகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த நாளிலும் இந்த கிருபையின் காலம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலம், எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலம், அது விசேஷமான காலம் என்று நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த நாட்களை குறித்து, இந்த கிருபையின் காலத்தை குறித்து, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது, அது மேசியா இந்த பூமியிலே மரித்து உயிரோடு எழுந்த நாட்களுக்கு பின்பாக வருகிற, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வருகிற, கிறிஸ்துவுக்கு பின்பான ஒரு காலம் அது எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ஆராய்ந்து பார்த்தது இப்படிப்பட்ட காலம் எப்படி இருக்கும். நாம் அதை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1:10-12 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 10:11-12 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணினார்கள். எப்படி அறிவியல் அறிஞர்கள் ஒரு அறிவியல் கருத்துக்களை அவர்கள் பரிசோதனை பண்ணி இது எப்படி ஏற்பட்டது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறார்களோ, அதுபோல இவர்கள் வரும் காலத்தை குறித்து, இந்த கிருபையின் காலத்தை குறித்து, அவர்கள் அந்த கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், இந்த கிருபையின் காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள், ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே, இப்படி சொன்னால் அந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இன்னும் கூட 11 வாசிக்கிறோம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தேவ பரிசுத்த ஆவியானவர் அல்லது கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு வருகிற கிறிஸ்துவுக்கு வரப்போகிற பாடுகளையும், அந்த பாடுகளுக்கு பின்பாக அவர் உயிரோடு வருகிற அந்த மகிமையையும் அவர்கள் முன்னறிவித்த போது, அவர்கள் இந்த காலத்தை அல்லது இந்த கிருபையின் காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். கிருபையின் காலத்தை தான் அவர் குறித்து சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பாடுபட்டு அவர் மகிமையோடு எழுந்திருக்கிற அந்த நாள் அது எவ்வளவு அருமையான நாள், அந்த நாள் எப்படிப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நாள், நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த காலம், இந்த காலத்தை தான் அவர்களுக்கு குறிக்கப்பட்டது என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இந்த காலத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். 12 வாசிக்கிறோம், தங்களின் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்பது இன்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அவர்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் நம்ம இருக்க மாட்டோம், அவங்க அந்த தீர்க்கதரிசி இருக்க மாட்டாங்க, அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகள் இந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது.
அது எதற்காக அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றால் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படிக்காக. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனங்களை படிக்கிற, இந்த வேதத்தை இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற அதை படிக்கிற அவர்களுக்கு என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தொடர்ந்து அதில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இந்த கிருபையின் காலத்தில் ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் மனம் திரும்பி அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறி அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறி இயேசு கிறிஸ்துவோடு அங்கே சிங்காசனத்தில் உட்காருகிற அந்த சூழ்நிலை, அதை தேவ தூதர்களும் பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு காரியத்தை எவ்வளவேனும் இருளில்லாத ஒரு தேவன், ஒளியிலே வாசமாயிருக்கிறவர், அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி சொல்லுகிறவர், பாதாளத்திற்கு போகிற துரோகியாய் காணப்படுகிற ஒருவன் மேல் கிருபை வைத்து அவனை பரிசுத்தமாக்கி அவர் பாதத்தை அவர் இருக்கிற இடத்துல உட்கார வைப்பதை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறதாக. அதை பார்ப்பதற்கு இப்படி ஒரு காரியம் நடக்க போகிற ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு நாள் இங்கே நடக்க போவதற்கு காலம் வருகிறது என்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசையா இருக்கிறார்கள், அதை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது பேதுரு மாத்திரமல்ல, அங்கே எபிரேயருக்கு நிருபத்தில் அங்கே எபிரேயருக்கு ஆக்கியோன் இவ்வாறாக எழுதுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த 11வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த விசுவாசிகளை எல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விசுவாசிகளுடைய பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலுடைய முடிவு வசனங்கள், அந்த இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? கிருபையின் காலம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலம். இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் உருவாக்கப் போகிற இந்த சபையின் காலம், அது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலம். அது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காலம். உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொன்னப்பட்ட அந்த ஆசீர்வாதம், இப்படிப்பட்டதை அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்று வாக்குத்தத்தத்தை பார்த்து இந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தவர்கள், அதை அவர்கள் அடையாமற் போனார்கள். இங்கே 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் பரிபூர்ணம் உள்ளதல்ல, அது குறைவுள்ளது. அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் பரிபூர்ணம் அடைவதில்லை. எனவே தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் பரிபூர்ணம் அடையாதபடிக்கு தேவன் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் பரிபூர்ணம் அடையும்படிக்காக, நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காக கிருபையை அவர் அதிகமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! கிருபை அதிகமாய் கொடுக்கிறார். அதை தான் இங்கு சொல்லி அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நியாயப்பிரமாண காலம் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் கிருபையின் காலம் ஒன்று இருப்பதை அவர் நியமித்தார். அது ஆதியாகமும் முதற்கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் அது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பின்பாக நியாயப்பிரமாண காலத்திலும் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு இப்படிப்பட்ட அந்த கிருபையின் காலம் விசேஷித்த காலமாயிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோமாக. இந்த மேசியா பாடுபடுவார், அவர் ராஜாவாய் மரிப்பார், அவர் ராஜா என்கிற காரணத்திற்காகவே அவர் மரிப்பார். அவர் மேசியா, அவர் ராஜாதி ராஜா என்று சொல்லி நிச்சயமாய் விளங்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லி
தெளிவாய் ஆழமாய் விரிவாய் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார் என்பதற்காகவே அவர் மரிப்பார் என்று சொல்லி நாம் வேதத்தில் கற்றுக்கொண்டோமே. அவர் ராஜாவாகவே மரித்தார், ராஜாவாகவே உயிரோடு எழுந்தார், அவர் ராஜாவாக திரும்ப வருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படி என்ன செய்தார்? அவர் மகிமையானதை செய்தார் என்று சொல்லி சொல்லுகிறோமே. அவர் என்ன செய்தார்? அதை தான் அவர் சிலுவையில் கடைசியாக சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதை அவர் சொல்லும் பொழுது அங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19:28 அங்கே வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் வேத வாக்கியங்களிலே அந்த கிருபையின் காலத்தில் மேசியா வந்து பாடுபட்டு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, தாகமாயிருக்கிறேன். எதற்காக தாகம்? அவர் தண்ணீருக்காக அல்ல. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் எல்லாம், தேவனுடைய புறஜாதிகள் எல்லாம் தேவனிடத்தில் வர வேண்டும், அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் தண்ணீரை கொடுத்தார்கள், காடியை கொடுத்தார்கள், அதையெல்லாம் வாங்குவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் தாகமாயிருக்கிறார், ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி எல்லா வேலையும் செய்து முடித்துட்டு இனிமையாவது நீங்கள் வரமாட்டீங்களா, தாகமாயிருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிற அந்த சத்தம் இருக்கிறதே, அந்த சத்தம் அவர் என்னத்தை எல்லாம் செய்து முடித்தார், அநேக காரியங்களை செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கலாம். நாம் குறிப்பாக ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். இயேசு நமக்காக செய்து முடித்தவைகள், ஒன்று, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார். நம்ம திரும்ப திரும்ப பலியிட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு ஒரே பலியாய் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கத்தக்கதாக அவரே பலியாக மரித்தார். இதற்கு முன்பாக நியாயப்பிரமாண காலத்தில் அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. அவள் மீண்டும் மீண்டுமாய் பலியிட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது முடிக்கப்பட்டது. இப்படி மீண்டும் பலி இல்லாத ஒரு காலம் வருகிறதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக பலியிடப்பட்டு அதற்கு பின்பாக வருகிற காலத்தில் இனிமேல் பலி இல்லை என்கிற ஒரு காலம் உண்டு என்பதை அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு கிடைக்கிறது விசுவாசத்தினாலே. நாம் பாவத்திற்கு விலகி தண்டனைக்கு விலகி நாம் நீங்களாகிறோம் என்பதை அங்கே அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்திருந்தார்கள். அதை தான் பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் பலியாக மரிக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 7:27 நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல மத்தேயு 5:17 அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்காக பூமியிலே வந்தார். நியாயப்பிரமாணம் குறைவுள்ளது, அந்த குறைவுள்ளதையெல்லாம் அதில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேற்றும்படிக்காக செய்து முடிக்கும்படிக்காக அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்து நியாயப்பிரமாணத்தையும் முடித்தார். ஹல்லேலூயா. நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதிய பிரமாணம், அது கிருபையின் பிரமாணமாய் மாறிவிட்டதை பார்க்கிறோம். அவர் யோவான் சுவிசேஷம் 4:34 நாம் 17:4 வாசிக்கிறது போல ஹல்லேலூயா, அவர் பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தார். அதில் ஒரு முக்கியமான சித்தம், ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்து அவர் நமக்காக மரித்து உயிரோடு எழும்புகிற ஒரு சித்தம். அதற்கு மேலாக நம்மை நித்திய ஜீவனுக்கு கொடுப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நம்மை கடைசி நாளில் எழுப்புவது தேவன் பிதாவுக்கு பிரியமாயிருக்கிறது என்பதை நிறைவேற்றும்படிக்காக அவர் வந்தார். ஹல்லேலூயா. அதையும் நிறைவேற்றினார். இன்னும் கொலோசியர் 2:14-15 வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையிலே சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். சாத்தானால தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், சாத்தானுடைய சத்தத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிற பிள்ளைகள் மேல சாத்தானுக்கு ஒரு அதிகாரமும் இல்லாமல் போகும்படிக்காக. ஹல்லேலூயா.
அவருடைய அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளுக்கு மேல் பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் இல்லாதபடிக்கு நீங்கப்படும்படியாக படிக்காக அவர் சிலுவையிலே சாத்தானுடைய அரிய அதிகாரங்களை எல்லாம் வெளிரங்கமான கோலமாக்கி அதை கிட்டத்தட்ட வெளிரங்கமான கோலமாக்கி என்று சொல்லி சொல்லுவதற்கு ஒரு அர்த்தம் அவனை நிர்வாணமாக்கி அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் முறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே இப்பொழுது எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு சாத்தான் நிச்சயமாய் அவர்களை விட்டு ஓடிதான் போக வேண்டும். ஹலலுயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லையே. ஹலலுயா. தேவன் நமக்காக செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். நாம் அதே போல இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தபடினாலே எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. ஹலலுயா. எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. ஒன்று, புறஜாதியாரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நமக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் வாக்குத்தத்தம். நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் அது நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். பூமியை மீண்டுமாய் நான் அழிக்க மாட்டேன். ஹலலுயா. இதுதான் நோவாவின் வழியாக நமக்கு வந்த வாக்குத்தத்தம். ஆபிரகாமின் வழியாய் வந்து வாக்குத்தத்தங்கள் ஏராளம் அல்லவா? அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்குரியவைகள் அல்ல. ஆனாலும் தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து உயிரோடு எழுந்து அவரை விசுவாசிக்கிறவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக்குகிறபடினாலே நாம் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹலலுயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அப்படி நாம் பரலோகத்தில் தேவன் நம்மை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி சொல்லியிருப்பது அதில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஹலலுயா. என்னை ஆண்டவர் நிச்சயமாக சேர்த்துக்குவாரா? நான் இவ்வளவு பாவம் பண்ணுறேன், என்ற எவ்வளவு குறைகள் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பாவம் நம்மை பாவம் பரலோகத்திற்குள்ளாக போவதற்கு தடை செய்வதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பும் பொழுது, மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் பக்கத்தில், இயேசு பக்கத்தில் மனம் திரும்புகிற நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்து அவர் பரலோகத்தில் சேர்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறாரே. இப்படிப்பட்ட நிச்சயம் பழைய ஏற்பாட்டில் இல்லையே. ஹலலுயா. தேவனுடைய ஆவி மாம்சமான யாவர் மேலும் அருளப்படுவது அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லையே. ஹலலுயா. அது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைக்கிற நன்மை. அவர் இந்த பூமியில் இருந்தால் கூட நமக்கு கிடைக்காது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர் நம் பூமியிலிருந்து நமக்காக பரலோகத்திற்கு போயிருக்கிறபடினாலே அவருடைய ஆவியை நமக்குள்ளாய் கொடுக்கும்படிக்கு அவர் பிதாவிடத்தில் கேட்டுக்கொண்டார். அவர் பிதாவும் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லையே. இன்னும் கூட வாசிக்கும் பொழுது அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கு நியாயப்பிரமாண காலத்தில் போவதற்கு திறந்த கதவு இல்லை, அது மறைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கோ அது மறைக்கப்படாதபடிக்கு திறக்கப்பட்டிருக்கிறதே. ஹலலுயா. அன்றது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இயேசுவை போல மாறினார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு அநேகர் இல்லை. ஹலலுயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலோ அநேகர் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவை போல மாறினார்கள் அல்லது இயேசுவை ஒப்பிட்டு சொல்வதற்கு மோசேயே சொல்வது உண்டு. ஹலலுயா. வேறு யார்? வேதத்தில் நமக்கு சொல்லப்படவில்லை. ஹலலுயா. தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர்கள் உண்டு, தேவனை விசுவாசித்தவர்கள் உண்டு. ஆனால் அவரை போல மாறினவர்கள் யார்? ஹலலுயா. இந்த காலத்திலோ நம்மை அவரை போல மாறும்படிக்கு நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை வந்து நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியமெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அல்லவா? ஹலலுயா. இன்னும் கூட நான் வாசிக்கிறோம், அவர் இந்த பூமியிலே அவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறது போல அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பூமியில் நம்முடைய தேவைகளை எல்லாம் தருவார். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவன் அப்படி கொடுத்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அது சிலுவையினாலே
புரஜாதியாரியக நமக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த காலத்திலிருந்து தான் கிடைக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமையான வாழ்க்கையிலிருந்து அவர்களை பஸ்கா என்கிற ஆசரிப்பின் வழியாக விடுதலையாக்கி செங்கடலின் வழியாக நடத்தி கொண்டு வந்து அவர்களை வனாந்தர பாதையின் வழியாக நடத்தி கொண்டு வந்து அவர்கள் யோர்தானை கடக்க பண்ணி அவர்கள் பாலும் தேனும் ஒடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். இது நியாயப்பிரமாண காலம். இந்த நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாக பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இது அவருடைய சரீர பிரகாரமான ஒரு காரியம். அவருடைய சரீர வாழ்க்கையிலே அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அவர் சரீர வாழ்க்கையிலே மரணத்திற்கு உட்படாதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த அடிமையின் தளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். அவர்கள் வனாந்திர பாதை வழியாக நடந்து வந்தார்கள். யோர்தானை கடந்து வந்தார்கள். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வனாந்திர திசைக்கு வந்தவர்கள் அவர்கள் மீண்டுமாய் எகிப்திற்கு திரும்பி போக முடியாதபடிக்கு அவர் செங்கடலை அடைத்து போட்டார் என்று சொல்லியும் நாம் பார்த்திருக்கிறோம். இது நியாயப்பிரமாண காலத்தில் சரீர பிரகாரமாக கிடைத்த ஒரு விடுதலை. ஆனால் கிருபையின் காலத்தில் இது சரீரப்பிரகாரமான விடுதலை மாத்திரமல்ல, இது பாவத்திலிருந்து விடுதலை, இது ஆத்தும விடுதலை. அது சரீர விடுதலை, இது ஆத்தும விடுதலை. அங்கே ஆத்தும விடுதலை உண்டாகும்படிக்காக அவர்களுக்கு நடக்கவில்லை. ஹல்லேலூயா. இங்கேயோ ஆத்தும விடுதலை, அதற்கு ஒப்பான ஒரு ஆத்தும விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்டபடியினாலே, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, நாம் செங்கடலை கடப்பது போல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு, நாம் விசுவாச பாதை என்கிற அந்த வனாந்திர பாதையின் வழியாக வந்து நம்முடைய கடைசி நாட்களிலே புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த இடத்திலே போய், அது ஆவிக்குரிய ஒரு உலகம், இந்த பூமியிலே பாலும் தேனும் முருகிற தேசத்தை போல கானான் தேசத்தில் போய் சேர்வதல்ல, நாம் புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கிற ஒரு இடத்துல போய் சேர்கிறோமே. இப்படிப்பட்ட கிருபையின் கால விடுதலை, இப்படிப்பட்ட காரியத்தை தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஹல்லேலூயா அவர்கள் பெற்றுக்கொண்டது, அவள் பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்கு வந்தது, அது இந்த உலகத்தில் இருக்கிற சரீர பிரகாரமான ஆகாரத்திற்கும் சரீரத்திற்கும் அடுத்த காரியமாயிருந்தது. ஆனால் இதுவோ ஆத்தும விடுதலை பெறுகிற காலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலையாகி அது புதிய வானம் புதிய பூமியிலே போய் சேருகிற ஒரு காலமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த கிருபையின் கால விடுதலையை குறித்து அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆராய்ந்தார்கள். இது எப்படிப்பட்டது? புறஜாதியாரெல்லாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவள் விசுவாச பாதையிலே அவருக்காய் வாழ்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:37, 37, 38, 39, 42 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்பட்ட காரியத்தை போல அல்ல, இங்கே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜபத்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அந்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் புதிய வானமும் புதிய பூமியையும் அடைய வேண்டும். யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை பொதுவாக நம்முடைய மரணத்திற்கும் மீண்டுமாய் உயிரோடு எழும்புவதற்கும் அது உதாரணமாக அந்த யோர்தான் காணப்படுகிறது. யோர்தானை கடந்து ஹல்லேலூயா நாம் பரலோகத்தில் போய் சேருகிற ஒரு காலம். அது சீக்கிரமாய் ஆண்டவர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் யோர்தானை கடந்து பரலோகத்தில் நாம் போய் சேருகிற ஒரு காலம். அது சீக்கிரமாய் வருகிறது. இதுவே கிருபையின் கால விடுதலை. கிருபையின் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்.
நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தில் பஸ்கா என்பது அவள் வருடா வருடம் ஆசரித்தார்கள். அது ஆசரிப்பதற்கு ஒரு முறை. அங்கே பஸ்கா ஆடையடித்து அவர்கள் ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா அதை பந்தியே தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் அப்பமாகவும் திராட்சரசமாகவும் அவர் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய மரணத்தை நிறைவு கூறும்படிக்காக, இயேசு கிறிஸ்துவ மரணத்தை நினைவு கூறும்படிக்காக இதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போல கிருபையின் கால விசேஷங்கள் இங்கே, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறது, பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறார், எவ்வளவு தூரத்திற்கு பரிபூர்ணம் உண்டாகிற அளவுக்கு கற்புள்ள கண்ணியையாக மனவாட்டியாக பரிபூர்ணமான பரிசுத்தம் உண்டாகும்படிக்காக தேவன் இந்த நாட்களிலே பிள்ளைகளை மாற்றுகிறார். இது கிருபையின் கால விசேஷம். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இயேசுவை போல என்று சொல்லி சொல்லுவது ஹலலுயா. பொதுவாக ஹலலுயா மோசேயை பொற்குறித்து வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல அல்லது மோசே போல கிறிஸ்து என்று சொல்லி ஹலலுயா. நாம் கிறிஸ்துவை போல அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். ஹலலுயா. அப்படி இயேசுவை பின்பற்றுவதில் அவரை போல மாறுகிற ஒரு காலம் இந்த கிருபையின் காலம். இதை நாம் உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணத்தை அடையும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நாம் ஜெபிப்போம். ஹலலுயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறேன், நாங்கள் அதிலே வாழும்படிக்கான கிருபையும் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலத்தை குறித்து பெரிய பரிசுத்தவான்கள் ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்களப்பா. ஆனால் நாங்கள் அவர்களை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் எங்களுக்கு அவர்களை காட்டிலும் அதிக விசேஷமான ஒன்றை நீர் வைத்து புறஜாதிகளாகிய எங்களுக்கு, தேவன் இல்லாத எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை தந்திருக்கிறீரே, அதை வாஞ்சியோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்காக, அந்த பரிபூரணத்தை அடைந்து கொள்ளும்படிக்காக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.